நீ நடந்த தீர்ப்புல வந்து தெல்ல தெளிவாக 9/3/2017 தனி நீதிபதி திருமதி ரேகாபடி அவர்கள் கொடுத்த உத்தரவை நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம், அந்த உத்தரவை வெக்கேட் பண்றோம்னு சொன்னாங்க அப்படின்னா குக்கர் சின்னம் போர்ஸுக்கு வந்து விட்டது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்புல பலமுறை கேள்விகள் கேட்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி முன்மாதிரி வழக்குகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஜட்ஜு ரெண்டு பேரும் கேட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. அப்ப கேட்கும்போது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சொன்ன வாதம், இதுவரை இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கிடையாது, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது கிடையாது, ஆகவே நீங்க கொடுக்க போற ஒரு தீர்ப்பு தான் மிக முன்மாதிரியான ஒரு தீர்ப்புன்னு சொன்னாங்க. அதைத்தான் ஒரு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதாவது குக்கர் சின்னம் திரு டிடிவி தினகரன் அணியினரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தனி நீதிபதி கொடுக்கணும்னு சொன்ன உத்தரவை பொறுத்த வரைக்கும் அதை கொடுக்கலான்னு சொல்லித்தான் உத்தரவு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னது போல பின்னடைவு தோல்வி குக்கர் சின்னம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆபரேட்டிவ் போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் சொன்னது. நீதியரசர் வந்து உட்கார்ந்த உடனே நீதியரசர் கன்வில்கர் சொன்னாங்க அந்த கேப்டன் அபேன்ஸ் அப்படிங்கறத வெக்கேட் பண்றோம். ரெண்டாவது விஷயம், டெல்லி ஹைகோர்ட் கேஸ் வந்து இறுதி நிலையை எட்டும் தருவாயில் இருந்து வருகிறது. இந்த இடத்துல இந்த தீர்ப்பினை பொறுத்த வரைக்கும் 4 வார காலத்துக்குள்ளாக வராத பட்சத்தில் மனுதாரரான திரு டிடிவி தினகரன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கோம். அந்த உத்தரவினை அடிப்படையாக கொண்டு 2 வார காலத்துக்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையம் அவருக்கு சின்னம் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய கன்சிடர் பண்ணணும், கொடுக்கணும் கொடுக்க வேணாங்கிறத தீர்மானிச்சுங்கன்னு சொல்லலாம் உத்தரவில் சொல்ல. இரண்டாவது கட்டம், அடுத்து இந்த 4 வார காலத்துக்கு நடுவில் வந்து எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் வந்தாலும் சரி, 1 வார காலத்திற்கு உள்ளாக நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கு முன்பாக அவங்களுக்கு சின்ன ஒதுக்கணும். இது எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு என்றால் 9/3/2017 கொடுக்கப்பட்ட 2018 கொடுக்கப்பட்ட திருமதி ரேகாபள்ளி அவர்களுடைய உத்தரவுல குக்கர் சின்னத்தை கொடுக்கணும்னு சொன்ன உத்தரவின் அடிப்படையில் செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஆகவே ஒரு மாபெரும் வெற்றியை இந்த வழக்கில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு பெரிய குழப்பம் வந்து உங்களை போலவே பத்திரிகையாளரை போலவே உள்ள நின்று எனக்கு அந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் படிக்கும் போது இருந்தது. ஆனா உள்ளுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, ஒரு நபர் எலெக்ஷன் கமிஷன்ல கேஸ்க்கு போறாங்க, யார் ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அங்க என்னவோ முடிவாகுது. அந்த முடிவானதுக்கு அப்புறமாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவருக்கு ரெமடி லெசன் ஆயிடக்கூடாது. டெல்லி ஹைகோர்ட்ல உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ரெமடிலெஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துவிடக்கூடாதுங்கிறத அதை மேற்கோள் காண்பித்தாங்க. வழக்கை நடத்திய இன்ஸ்பெக்டிங் கவுன்சிலாக இருந்த என்னை பொறுத்த வரைக்கும் முழு திருப்தி, அந்த வாசகத்தை உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நடுவில் நடக்கக்கூடிய தேர்தல்களுக்கு சரி, அது வந்து பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி தேர்தலில் காமன் சிம்பிள் நிற்பதற்கான ஒரு அடிப்படையான உரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறது இந்த 4 வாரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பண்ணணுமா இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணுவோம்? நாங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் மீண்டும் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் கொடுக்க தான் போகிறோம். ஏற்கனவே கொடுத்த அதே ஆர்டர், ஏன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க 9/3/2017 ஆர்டரில் வந்து தெளிவாக அவருக்கு ஒரு பெயரும் அந்த கட்சிக்குடைய பெயரும் அந்த அமைப்புக்கு ஒரு பெயரும் அந்த சின்னத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த வகையில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்த்தரப்பில் வந்து அவங்களுக்கு ரெட்டலை சின்னம் இருக்குது அப்படிங்கிற தருவாயில் வந்து அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. உச்சநீதிமன்றம் 47 பக்க ஆர்டரில் ஒவ்வொன்றா டிஸ்கார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்க முடியாது, உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, உச்சநீதிமன்றம் கொடுக்கறதுக்கான உரிமை இருக்கிறது, பேரா 18 பல முன்தீர்ப்புகள் இருக்கின்றன. இங்கே டிஸ்பியூட் நடக்கும்போது உச்சநீதிமன்றம் கொடுப்பதற்கு நியாயமான விஷயம், எந்த ஒரு நபரும் அவருக்கு உரிமை விட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து அவர் வந்து அவருடைய வழக்கு நடத்தும் உரிமை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதைத்தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்லி கொண்டு வந்தார். நாங்கள் எங்களை உரிமையை இழக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களுடைய அமைப்பு அணியை பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்காக எங்களுக்கு ஒரு பெயரும் சின்னமும் வேணும்னாங்க, அதை கொடுத்திருக்கிறது. எந்த விதமான ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது, மிக வெற்றிகரமான ஒரு உத்தரவு. சரி, இப்போ இல்லை திருப்பி திருப்பி எங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு மூணு பேரையும் மூணு சின்னத்தையும் கொடுத்து அதில் ஒன்று தான் வந்து செலக்ட் பண்ணணுன்றது தான் டெல்லி ஹைகோர்ட்டோட ஆர்டர். இப்போ அதுதான் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் நீங்கள் கொடுத்த அந்த மூணு சின்னத்தில் மீண்டும் குக்கர் சின்னத்தை தான் உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்றதுக்கான உறுதி எதுவுமே உச்சநீதிமன்றம் கொடுக்கல. அப்போ ஒருவேளை இந்த குக்கர் சின்னத்துக்கு பதிலாக வேற ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி செட் பேக் தானே? அதை ஒரு திருத்திக்கிறேன் உங்கள்கிட்ட, அந்த ஆர்டரில் வந்து அந்த மாதிரி மூணு பேருங்கிறதெல்லாம் கிடையாது. தெளிவாகவே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பேர் தான் கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ப்ரிஃபரபிளி ப்ரெஷர் குக்கர் தான் சொன்னாங்க. ஆகவே மூன்று பேர் மூன்று சின்னம்லாம் கிடையாது. தெளிவாக மூணு பேர் மூணு சின்னத்தையும் நீங்கள் ஹைகோர்ட்டில் கொடுத்தீங்க, டெல்லி ஹைகோர்ட்டில் ரேகாபள்ளியிட்ட மூணு பேர் மூணு சின்னத்தையும் கொடுத்தீங்க.
அட்வான்சிங் ஆஃப் ஆர்குமெண்ட் நடந்த விஷயம், ஆனா அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பெயரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு, இவங்க என்ன பேர் போட்டாலும் இங்க நாலு பேர் பதிவு பண்ணிட்டான்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது. நீங்க எலெக்ஷன் கமிஷன் நேரில் முறையிட்டுங்க, நான் கேஸ் நடத்தின லாயருங்கிறதுனால தப்பான தகவல் சொல்லல, தெளிவாக அதுல மூணு பேர் இதெல்லாம் ஆர்குமெண்ட் நடந்தது, ஆனா உத்தரவில் அதெல்லாம் மேற்கொள்ளப்படவில்லை. குக்கர் சின்னம் தான் வந்து நீங்க வந்து குக்கர் சின்னத்தை கேட்டு போறீங்க எங்க சுப்ரீம் கோர்ட்ல, அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாலு வாரத்துல அந்த கேஸ் முடியல. சுப்ரீம் கோர்ட் கேஸ்னா என்ன, இவங்க குக்கர் சின்னம் கொடுங்க இல்ல கொடுக்காதுங்க, அது ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க நாலு வாரத்துல அந்த கேஸ் முடியலன்னா தலைமை தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தை ஒழுக்குவது தொடர்பாக முடிவெடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. வழக்காடும் உரிமை இருக்கிறது, உரிமை இழக்கும் உரிமை அவர்களுக்கு கிடையாது, வழக்கு நடத்தலாம். அதே நேரத்தில் இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கான சின்னமும் சரி அவருக்கான பெயரையும் தீர்மானிக்கும் உரிமை திரு டிடிவி தலைமையிலான அணிக்கு இருக்கிறது சொல்லியிருக்காங்க. எந்த விதமான ஆம்பிக்யூட்டியும் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள்லாம் ஆப்ரேட்டிவ் போர்ஷனை படித்து பார்த்துட்டு படித்த உடனே நீ வெளியே வந்துட்டீங்க, நான் 47 பக்கம் ஆர்டரையும் படித்து பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் சொல்வது போல எந்த ஒரு பின்னடைவும் அந்த உத்தரவில் கிடையாது. இந்த கேஸை நீங்கள் கப்பின் அபேன்ஸை வந்து வக்கேட் பண்ணலைன்னா உங்களுக்கு குக்கர் சின்ன வழங்க தொடர்பாக தலைமை தேர்தலாணையம் உத்தரவு முடிவெடுக்க முடியாது, அதனால தான் அதை வக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வக்கேட் பண்ணலைன்னா உங்களுக்கு குக்கர் சின்ன கிடைக்காது. இப்போ என்ன இருக்கோ அதான் சொல்லிருக்காங்க. ஏன் இல்ல எலெக்ஷன் கமிஷன் தானே பேரை பதிவு பண்ணணும். இப்போ நான் பாட்டு பேரை வச்சுட்டு போனோன்னா அங்கே ஃபார்மியா ஃபார்மியில் சைன் பண்ணுறது யாரு, யார் உங்களுக்கு சிம்பிள் அலாட் பண்ணுறது யாரு, அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு வந்து ஒரு தவறான உத்தரவு என்பது போலவோ இல்லைனா உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாது என்பது போலவோ ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஏன் நேரடியாக உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது இருக்கு. டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, இங்கே சொல்லியிருக்காங்க என்ன, டெல்லி ஹைகோர்ட்டில் நான்கு வார காலத்தில் கேஸ் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது முடியுமானு தெரியாது. ஒரு எல்லாமே வந்து நீதித்துறை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களா, நீங்க நாளைக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, என்ன பண்ணுங்க நீங்க எல்லாரும், ஒரு வாரத்துல கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன். என்ன ஏற்கனவே கொடுத்த 9-3 ஆர்டர் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அதாவது நீங்க எல்லாம் எங்க மேல ஒரு வைக்கக்கூடிய அந்த அக்கறையின் அடிப்படையில் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்காக சொல்றேன், எந்த விதமான பின்னடைவும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கோ அவரது அணியை பொறுத்த வரைக்கோ அவரது பெயரை பொறுத்த வரைக்கோ குக்கர் சின்னத்தை பொறுத்த வரைக்குமே எதுவுமே இல்லைங்கிறது தான் இந்த ஆர்டருடைய நிதர்சனமான உண்மை. டிடிவி தினகரன் தலைமையிலான அணி வந்து அரசியல் கட்சி இல்ல, எங்ககிட்ட பதிவு செய்யல, நாங்க அவங்களை அங்கீகரிக்கவும் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு நாங்க குக்கர் சின்னமோ இல்ல ஒரு பொது சின்னமோ ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா வந்து 2-3 ஹியரிங்லயே தேர்தல் ஆணையம் சார்பில் சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் ஏன் தனி நீதிபதி உத்தரவை ஏற்று அப்பீல் போகவில்லை புரியவே இல்லை. ரெண்டாவது, என்னெல்லாம் தேர்தல் ஆணையம் சொன்னதோ, எதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டதோ, திரு ஓபிஎஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்டதோ, எல்லா குற்றச்சாட்டுகளையும் உச்ச நீதிமன்றம் கேட்டகாரிகளி புறம் தள்ளிவிட்டது. இதை ஏத்துக்க முடியாதுன்னு எதுக்கு, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜட்ஜுடைய பாதத்துக்கு போய் நான் வந்து ஒரு ஜட்ஜுடைய பிரதிநிதியாக வரல, கேஸ் நடத்துற ஒரு வழக்கறிஞராக அந்த ஆர்டர்ல 47 பக்கம் ஆர்டர்ல என்ன இருக்கோ அதை சொல்றேன் ஒழிய, நான் வந்து ஜட்ஜுக்கு வக்காலத்து வாங்கவோ இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தவறு பண்ணிருச்சுன்னு சொல்ற கருத்தை சொல்வதற்காக வரவில்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தவறு பண்ணிருச்சா இல்லையாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு தேர்தல் வந்தா இந்த குக்கர் சின்னத்தை டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக அணி உறுதியாக பெறும். 9-3-2018 உத்தரவின் அடிப்படையில் அதை செயலாக்க வேண்டிய, நீ திருப்பி சொல்றேன், கொடுக்க வேண்டியது இல்ல, செயலாக்கம் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க என்ன எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னவோ வந்து திரு டிடிவி தினகரன் அவருடைய கேஸுக்கு மட்டும் வானத்து வந்த மாதிரி சொல்றீங்க. யார் பேசுறா? அதத்தான் உச்சநீதிமன்றம் புறம் தள்ளி விட்டது. அவர் சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. நீங்க அப்பீல் போல நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க ஒரு ஆர்டர் போடுறீங்க, நீங்க 22-3-2014 ரெண்டு பேருக்கு ரெண்டு சின்ன கொடுக்குறீங்க, நீங்க கொடுத்துருக்க வேண்டாமா அப்படிங்கிற பல விஷயங்களையும் வச்சிருக்காங்க. இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்காங்க, டெல்லி உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கில் பிரைமா பேசி மேட் அவுட் ஆன காரணத்தினாலதான்
கேஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த சின்னமும் கிடைக்கக்கூடாது, பெயர் கிடைக்கக்கூடாதுன்னு சொன்ன எதிர்த்தரப்பினருக்கு எதிராக கிடைத்த வெற்றி, நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்திய திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனது அணிக்காக மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே முன்மாதிரியான ஒரு தீர்ப்பை பெற்ற வகையிலே மாபெரும் வெற்றி நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை குக்கர் சின்னத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சின்னத்தை ஒருவேளை தேர்தலானே ஒதுக்கினா நீங்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அதாவது என்னென்னா, நான் அந்த நெகட்டிவான அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக விரும்பலை. நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு வாக்கியம் அதில் இருந்துருந்துச்சுன்னா, நான் உள்ள படிச்சிருந்தேன்னா, எனக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். குக்கர் சின்னத்தை தான் சொல்லியிருக்க காரணத்தினால குக்கர் சின்னம் மட்டும்தான் கிடைக்கும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சார், இப்போ இந்த டெல்லி ஹைகோர்ட்டில் இன்னும் 4 வீக்ஸில் முடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் என்ன சொல்றாங்கன்னு, நீங்க தான் தொடர்ந்து வாய்தாக்கள் வாங்கி காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு. ஸோ தொடர்ந்து இந்த காலதாமதம் அப்படின்றது நடக்குமா, இல்லை 4 வார காலத்திற்குள் உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவேற்று இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? முதல் பாயிண்ட், 4 வார காலத்தில் டெல்லி ஹைகோர்ட் கேஸை முடிக்கணும்னு இன்னைக்கு அவங்க சொல்லலை. ரெண்டாவது, எவ்வளவோ குற்றச்சாட்டு வச்சாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில், ஆனால் எந்த குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க சொல்லிட்டாங்க, ரெண்டு தரப்பும் மாறி மாறி பல விஷயத்த சொன்னாங்க, ஆனால் உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்ற பெஞ்சினுடைய செயல்பாட்டுக்குள்ளே போக விரும்பவில்லை. அவர்கள் நியாயமாக கேஸ் நடத்துகிறாங்க, அது முடியுதான்னு பார்ப்போம் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, நீங்கள் சொல்வது போல 4 வார காலத்துக்குள்ளாக முடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி ஒரு கட்டாயம்னு சொல்லியிருந்தா ரெண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு போட்டிருப்பாங்களா? ஃபஸ்ட்டு முதல்ல டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இடையில வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு சின்னம் கொடுக்கணும் சொல்லி இன்னைக்கு மாபெரும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா கேள்விகளுக்கும், ஒன்று டெல்லி ஹைகோர்ட் நடக்கணும், நோட்டிஃபிகேஷன் வரணும், குக்கர் சின்னம் கிடைக்கணும் போது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய எல்லா கருத்துக்களுக்குமே விடை உறுதியாக குக்கர் சின்னம் திரு டிடி தினகரனுக்கு கிடைக்கும். இப்போ 4 வாரத்தில் இரட்டை இலை சின்னத்தில் ஒரு தீர்ப்பு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிச்சுன்னா அப்புறம் நீங்கள் இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சிடும். இல்லை, சப்போஸ் இரட்டை இலை கிடைக்கலன்னா திரும்பி நீங்கள் குக்கர் சின்னத்தை கேட்க தான் போகணும். சப்போஸ் இரட்டை இலை கிடைச்சிச்சுன்னா? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ஒரு ஆர்டரை வந்து இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணி இவ்வளோ கருத்துக்களை தெரிஞ்சு கொண்ட மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தெரியாதா என்ன? அந்த ஆர்டரில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டு கிடையாது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் ரெமடிலெஸ்ஸாக யாரோ ஒருத்தர் போயிடக்கூடாது வார்த்தை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? ஆகவே உங்களது ஆதரவுக்கு நன்றி. இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் மிக மகத்தான வெற்றி நாங்கள் பெற்றிருக்கிறோம்.